வணக்கம். இன்று வந்து ஆறாம் வகுப்பு வரலாறுல முதல் பருவத்தை பார்க்க போகிறோம். சரிங்களா, நம்ம ஏற்கனவே தமிழ் ஆறாம் வகுப்பு தமிழ் முழுவதும் முடிச்சிட்டோம். இப்போ வந்து வரலாறு பார்க்க போகிறோம். இதே போல் எல்லா சப்ஜெக்டும் ஜியாகிராஃபி எக்கனாமிக்ஸும் சேர்ந்து வந்து வரப்போகுது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சரிங்களா, தொடர்ந்து இதே மாதிரி உங்களுக்கு டிஎன்பிசி தேர்வு முடிகிற வரைக்கும் இதே மாதிரி ரெகுலராக நம்ம வீடியோ எதிர்பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வரலாற்றின் காலத்தை வந்து இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று என்னென்னா பொது ஆண்டிற்கு முன் பொது ஆண்டு அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. வரலாறு என்ற சொல் வந்து பார்த்திங்கன்னா கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதுலேருந்து தான் பெறப்பட்டிருக்கு. அது வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதுலேருந்து பெறப்பட்டிருக்குது. இதுக்கு பொருள் என்ன அர்த்தம்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல். விசாரிப்பதன் மூலம் கற்றல் தான் இதற்கு வந்து பொருள். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தம்மா என்பது இது வந்து பிராகிருத சொல். தம்மா என்பது வந்து பிராகிருத சொல். இதில் இதை வந்து சமஸ்கிருதத்தில் தர்மா என்று அழைக்கிறேன். அப்போ தம்மா என்பது பிராகிருத சொல். ஓகேங்களா, இது ஒரு பிராகிருதங்கிறது வந்து சமஸ்கிருதத்தில் ஒரு பழைய லாங்குவேஜ், அது பழைய மொழி. சரிங்களா, சமஸ்கிருதத்தில் தர்மான்னு கொடுக்குறாங்க, தர்மா அப்படின்னு அழைக்கிறாங்க. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா அறநெறி. அடுத்து வந்து மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி. மனிதர்கள் வந்து பரிணாம வளர்ச்சியை வந்து தொல்லியல் மூலமாக மாநிலவியல் மூலமாக அறியலாம் அப்படின்னு தகவலை சொல்கிறாங்க. குயில் வாழ கற்றுக்கொண்ட குரோமாங்கன்ஸ் மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் என்னிடத்தில் வந்து வாழ்ந்ததுக்கான சான்றுகள் கிடைச்சது. குயில் வாழ கற்றுக்கொண்ட முதல் மனிதர்கள் வந்து எங்கே இருந்திருக்காங்க அப்படின்னா பிரான்சில் உள்ள லாஸ்காஸ் என்னிடத்தில் இருந்திருக்காங்க. அவங்க பேர் வந்து ஒவ்வொரு மனிதருக்கும் பேர் வச்சுருக்காங்க. மனித இனக்கு முதன் முதலாக ஆதி குடிகளுக்கு வந்து ஒரு மனிதர்களுக்கு பேர் வச்சுருக்காங்க. அதுங்களுக்கு பேர் என்ன, குரோமாக்னான்ஸ். குகில் வாழ கற்றுக்கொண்ட முதல் மனிதன் என்னென்னா குரோமாக்னான்ஸ். அவங்க வந்து எங்கே வாழ்ந்திருக்காங்கன்னா பிரான்ஸ் நாட்டில் உள்ள லாஸ்காஸ் என்ற குகைப்பகுதியில் வந்து வாழ்ந்திருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து மானுடவியல். மானுடவியல்னால் என்ன அப்படின்னா மனிதர்களையும் அவர்களின் பரிணாம வளர்ச்சியும் பற்றியும் படிப்பது தான் மானுடவியல். இந்த மானுடவியல் அது ஆந்த்ரோபாலஜி என்ற வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா கிரேக்க இரண்டு தொழிலும் தான் பெறப்பட்டிருக்கு. அது ஒன்று என்னென்னா ஆந்த்ரோப்ஸ், அப்புறம் இன்னொன்று வந்து லோகோஸ். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் மனித இனங்களுக்கு வந்து தனி இனக்குழுக்களுக்கு தனி பேர் வச்சுருக்காங்கன்ட்டு. ஸோ இந்த மாதிரி எட்டு வகையான பேர் வச்சுருக்காங்க. அந்த எட்டு வகையான மனித இனக்குழுக்களும் எந்தெந்த ரீஜியனில் உலக அளவில் வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆஸ்ட்ரோலோபிதிகஸ், ஆஸ்ட்ரோலோபிதிகஸ் வந்து கிழக்கு ஆப்பிரிக்கா. ஹோமோ ஹெபிலிஸ் வந்து தென்னாப்பிரிக்கா. ஹோமோ ஹெபிலிஸ் வந்து தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்துருக்காங்க. ஹோமோ எரக்டஸ் வந்து ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவில். நியண்டர்தால் வந்து பார்த்திங்கன்னா யுரேசியா, அது ஐரோப்பா மற்றும் ஆசியா அந்த ரீஜியில் வாழ்ந்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தது குரோ மக்னான்ஸ், குயில் வாழ்ந்த முதல் மனித இனம் ஃப்ரான்ஸில் இருந்திருக்காங்க. பீகிங் மனிதன் வந்து பார்த்திங்கன்னா சீனா, அது பீஜிங் அந்த பீகிங் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சீனா. கோமோ சிவின்ஸ் வந்து ஆப்பிரிக்கா. ஸோ அதே போல் ஃபைனலாக வந்து ஹைடல்பர்க் மனிதன் வந்து லண்டன். சரிங்களா, இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் வெறும் வந்து கல்லை வச்சு தீ பிடிக்கிறத வந்து நீலகிரி மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமங்களில் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். சரிங்களா, தீப்பெட்டியை பயன்படுத்தாமலே தீ பற்ற வந்து முறையாக தெரிஞ்சு வச்சுருக்கிறார்கள். அடுத்து வந்து சிந்து சமவெளி நாகரிகம். இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி சிலபஸ்லேயே இருக்குது, குரூப் ஃபோர் குரூப் டூ சிலபஸ்லேயே இருக்குது. ஸோ இதை வந்து கொஞ்சம் உள்வாங்கி படிச்சுக்கலாம். நாகரிகம் என்ற சொல் வந்து பார்த்திங்கன்னா லத்தீன் மொழி வார்த்தையான சிவிஸ் அதாவது சிஐவிஎஸ் என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா நாகரிகம் அப்படின்னு நகரம். ஓகேவா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய தொல்லியல் துறை, அது ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இது எப்போ நிரூபியிருக்காங்க அப்படின்னா 1861 ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்கம் என்ற நில அளவையார் என்ற நில அளவையாளர் உதவியுடன் தான் இது வந்து நிரூபியிருக்காங்க. 1861 ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்கம் என்ற நில அளவையாளர் உதவியுடன். சரிங்களா, இது வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லியில் இருக்குது. அது ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அது இந்திய தொழில்துறை வந்து 1861 ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்கம் என்ற நில அளவையாளர் சரிங்களா சர்வேயரோட அந்த ஒரு சர்வேயோட உதவியுடன் நிறுவப்பட்டிருக்கு. எங்கே இருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸ்னால் டெல்லியில் இருக்குது. ஓகேங்களா, அது மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்பட்ட அது யூஸ் பண்ண முதல் மெட்டல் அது உலோகம் என்னென்னா செம்பு தான், இரும்பு கிடையாது. மனிதர்களால் முதன் முதலில் அது கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும்
உபயோகப்படுத்தப்பட்ட உலகம் என்னன்னு கேட்டிங்கன்னா செம்பு தான், ஓகேங்களா. அதே போல் வந்து முகஞ்சுதுரால் வந்து ஒரு சிலை கிடச்சிருக்கு. அது அந்த சிலைக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா நடனமாது அங்கிற பேர் வச்சுருக்காங்க. இந்த சிலையை பார்த்த வந்து சர் ஜான் மார்சல் வந்து, இது வந்து நான் பார்த்த பொழுது இது வரலாற்றிற்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்தது அப்படின்னு கூறியிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முன்பட்டதாகவும் இருக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு, ஓகேங்களா. அது நடன மாது சிலையை வந்து எங்கே கண்டெடுத்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா முகஞ்சுதுரால். ஸோ இந்த கொஸ்டினும் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் கேவிடி கொர்க்கி வஞ்சி தொண்டி வளாகம் பாகிஸ்தானில் வந்து இன்னமும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கொர்க்கி வஞ்சி தொண்டி மத்ரை உரை கூடல்கர் என்ற பேர் கொண்ட நிறைய இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. சிந்து சமிழி மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரும்பின் பயன்பாடு பற்றி தெரியாது. சிந்து சமிழி மக்களுக்கு எதை பற்றி தெரியாதுன்னா இரும்போட பர்பஸ் என்ன அப்படின்னு தெரியாது. அதே போல் சிந்து சமிழி மக்கள் வந்து ஆபரணம் செய்ய வந்து மணிக்கற்களை பயன்படுத்தி உள்ளன. அது என்னென்னா சிந்து சமிழி மக்கள் வந்து ஆபரணங்கள் செய்ய வந்து சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தி உள்ளனர். முதல் எழுத்து வடிவம் வந்து பார்த்திங்கன்னா யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா சுமேரியர்களில் தான். அது இந்த முதல் வர்றதை ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். ஏன்னா இந்த முதல் கடைசி இறுதி அப்படிங்கிறத கொஸ்டின் நிறைய கேட்கலாம். முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. அது முகத்தரால் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெற இடம் வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோவில் வந்து பார்த்திங்கன்னா அது உலக பாரம்பரிய தலமாக வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது, சரிங்களா. முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டதோ சுமேரியர்களில் தான் உருவாக்கப்பட்டது. கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை, அது தொழில் ஆய்வுகளுக்கான தரப்படுத்தப்பட்ட முறை. கார்பனின் கதிரியக்க ஐசோடோப் ஆன கார்பன் 14 பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை அறியும் முறை கதிரியக்க கார்பன் முறையாகும், அல்லது கார்பன் 14 முறை என்று அழைக்கப்படுகிறது. ஸோ ஒரு பொருளின் வயதை எதுக்காகனா அந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் தான் இது ரொம்ப யூஸ் ஆகும். கீழேருந்து ஒரு பொருள் வந்து ஆபரணமோ இல்லை மண்பானையோ அது மாதிரி கண்டுபிடிக்கிறாங்கன்னா அதை வந்து எப்படி வந்து அதோட மெஷர்மெண்ட் அதாவது ஏஜை மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கதிரியக்க கார்பன் முறை தான் பண்ணுறாங்க. கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் 14 முறை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எதுன்னா மெசபடோமிய நாகரிகம். உலகின் மிக தொன்மையான நாகரிகம் அது முதல் எழுத்து வடிவம் வந்து யாரால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா சுமேரியர்கள் என்பதை தான் பார்த்தோம். அப்போ தொன்மையான நாகரிகம் எதுன்னா மெசபடோமிய நாகரிகம். இது வந்து பார்த்திங்கன்னா மெசபடோமிய நாகரிகம் வந்து 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. புகார் வந்து பார்த்திங்கன்னா துறைமுக நகரமாக இருந்திருக்கு. மதுரை வந்து வணிக நகரமாக இருந்திருக்கு. காஞ்சி வந்து கல்வி நகரமாக இருந்திருக்கு. புகார் வந்து இது வந்து தமிழ்நாட்டில் உள்ள ஊர்கள். புகார் வந்து துறைமுக நகரமாக இருந்திருக்கு. பூம்புகார் வந்து துறைமுகமான நகரமாக இருந்திருக்கு. மதுரை வந்து வணிக நகரமாகவும் காஞ்சி வந்து பார்த்திங்கன்னா கல்வி நகரமாகவும் இருந்திருக்கு. இப்போ வந்து சேர சோழ பாண்டிய நாடு வந்து எந்தெந்த ரீஜனில் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேர நாடு வந்து பார்த்திங்கன்னா கோவை நீலகிரி கரூர் கன்னியாகுமரி மற்றும் இந்த கேரள மாநிலத்தின் பகுதிகள். சோழ நாடு பார்த்திங்கன்னா தஞ்சை திருவாரூர் நாகை திருச்சி புதுக்கோட்டை, சரிங்களா. பாண்டிய நாடு வந்து பார்த்திங்கன்னா மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ள தென் மாவட்டங்கள். தொண்டை நாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் திருவள்ளூர் தருமபுரி திருவண்ணாமலை வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் வடக்கு பகுதி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரீஜன் சேர நாட்டுக்கு என்னென்ன ரீஜியில் ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நண்பர்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு கிறிஸ்டியில் ஃபஸ்ட்டு டைமில் உள்ள பாக்ஸ் நோட் முழுவதும் இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜியோகிராஃபி எக்கனாமிக்ஸ் வந்து தொடர்ந்து வரத்தான் போகுது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை படித்தாலே இதை கேட்டாலே வந்து உங்களுக்கு மறுபடியும் புக்கு தொட தேவையில்லாம தான் நம்ம வீடியோ பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அதே போல் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் யாருக்கு வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுங்க டீம் பிசிக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த டிஸ்பிளே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சாட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதே மாதிரி டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன், ஓகேங்களா.